வணக்கம். வர்த்தக அமைச்சின் செயலாளர் சந்திராணி ஜெயவர்த்தனவுக்கும் கொரோனா தொற்று உறுதி. கம்பகா களுத்துறை மாவட்டங்களில் பாடசாலைகளை மீண்டும் ஆரம்பிப்பது குறித்து முக்கிய அறிவித்தல். வவுனியாவில் 362 தொற்றாளர்கள் அடையாளம். 14,000-க்கும் மேற்பட்ட இராணுவத்தினருக்கு தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளன சவேந்திர சில்வா தெரிவிப்பு. மலையகத்தில் இன்னும் இயல்பு நிலைக்கு திரும்பாத மாணவர்களின் வருகை. டிக்கோயா கிளங்கன் வைத்தியசாலையில் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணி. வர்த்தக அமைச்சின் செயலாளர் சந்திராணி ஜெயவர்த்தனவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றின் அறிகுறியை அடுத்து அவர் நேற்று மாலை PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது வெளிவந்த முடிவுக்கு அமைய தொற்றினால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதேவேளை வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன கடந்த சில தினங்களாக அமைச்சிற்கு செல்லவில்லை என்பதனால் அவர் தனிமைப்படுத்தப்படுவாரா என்பதில் சந்தேகம் நிலவுகின்றது. எவ்வாறாயினும் அமைச்சரிடம் PCR பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாகவும் அதன் முடிவு இன்று வெளிவரும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. கம்பகா மற்றும் களுத்துறை மாவட்டங்களில் பாடசாலைகள் மீண்டும் எதிர்வரும் 15-ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளன என கல்வி அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கம்பகா மாவட்டத்தில் உள்ள 590 பாடசாலைகளில் 589 பாடசாலைகளையும் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள 446 பாடசாலைகளில் 442 பாடசாலைகளையும் கல்வி நடவடிக்கைகளுக்காக எதிர்வரும் 15-ஆம் தேதி முதல் மீண்டும் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொழும்பு மாவட்டத்தில் பாடசாலை மீண்டும் திறப்பது குறித்த இறுதி தீர்மானம் இந்த வாரம் அறிவிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் மேல் மாகாணத்தில் உள்ள பாடசாலைகளில் 11-ஆம் வகுப்பிற்கான கற்பித்தல் நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியாவில் இதுவரை 362 கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஒருவர் இறப்பை சந்தித்துள்ளதாக வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, வடமாகாணத்தில் ஜனவரி மாதத்தில் 557 பேர் கொரோனா வைரஸ் தொற்றுடையவர்களாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனர். இவர்களில் 330 பேர் வவுனியா மாவட்டத்தில் இருந்தும், 159 பேர் மன்னார் மாவட்டத்தில் இருந்தும், 46 பேர் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருந்தும், 14 பேர் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருந்தும், 8 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்தில் இருந்தும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று ஏற்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்து வடமாகாணத்தில் இதுவரை 805 COVID-19 நோயாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்டத்தில் அதிகபட்சமாக 362 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 221 பேரும், மன்னார் மாவட்டத்தில் 176 பேரும், கிளிநொச்சி மாவட்டத்தில் 34 பேரும், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 12 பேரும் தொற்றாளர்களாக இனம் காணப்பட்டுள்ளனர். கொரோனா தொற்று ஆரம்பமான காலம் முதல் இன்று வரை வடமாகாணத்திலே COVID-19 நோயால் 3 இறப்புகள் ஏற்பட்டுள்ளன. மன்னார் மாவட்டத்தில் 2 இறப்புகளும், வவுனியா மாவட்டத்தில் 1 இறப்பும் ஏற்பட்டுள்ளது என்று குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14,000-க்கும் மேற்பட்ட இராணுவ வீரர்களுக்கு இதுவரை கோவிட் தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பதவிநிலை பிரதானியும் இராணுவ தளபதியும் கோவிட் தடுப்புக்கான தேசிய செயற்பாட்டு மையத்தின் தலைவருமான ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். COVID-19 பரவலை கட்டுப்படுத்துவதற்கான போராட்டத்தில் முன்வரிசையில் இருந்து போராடும் இராணுவ வீரர்களுக்கு ஏற்றுவதற்காக அஸ்ட்ராஜெனகா கோவிஷீல்ட் தடுப்பூசிகள் பலாலி இராணுவ வைத்தியசாலை, அனுராதபுர இராணுவ வைத்தியசாலை, மன்னார் இராணுவ கள வைத்தியசாலை, வவுனியா இராணுவ கள வைத்தியசாலை, மின்னேரியா இராணுவ தள வைத்தியசாலை, அம்பாறையில் உள்ள இராணுவ கம்பெட் பயிற்றுவிப்பு கல்லூரி, கிளிநொச்சி இராணுவ தள வைத்தியசாலை, முல்லைத்தீவு இராணுவ தள வைத்தியசாலை, கொழும்பு இராணுவ வைத்தியசாலை, பனாகொடை 1வது இலங்கை இராணுவ வைத்திய படையணி, தியத்தலாவை இராணுவ வைத்தியசாலை, 11வது படைப்பிரிவின் சிகிச்சை நிலையம், 22வது படைப்பிரிவின் சிகிச்சை நிலையம், 61வது படைப்பிரிவின் சிகிச்சை நிலையம் உள்ளிட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினருக்காக 31,000 தடுப்பூசிகள் ஒதுக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மலையகத்தில் சுகாதார நடைமுறைகளுடன் பாடசாலைகளில் கல்வி நடவடிக்கை மீண்டும் ஆரம்பமாக இருந்தாலும் மாணவர்களின் வருகை என்பது இன்னும் முழுமையாக இல்லை என தரவுகள் தெரிவிக்கின்றன. பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள சில தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளில் மாணவர்களின் வருகையானது 30%-க்கும் குறைவாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிபர்கள், ஆசிரியர்கள் உட்பட பாடசாலை நிர்வாகத்தினர் சமூகம் அளிக்கின்ற போதிலும் மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்கும் சில பெற்றோர் இன்னும் தயக்கம் காட்டும் நிலை நீடிக்கின்றது.
சமூக இடைவெளியை பேணுவதற்காக ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு இரண்டு கட்டங்களாக கல்வி நடவடிக்கை இடம்பெறுகின்ற நிலையிலும் 100% வருகை இன்னும் உறுதியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட ஹட்டன் ஸ்ரீபாத சிங்கள பாடசாலையில் சுமார் 600 மாணவர்கள் கல்வி பயிலும் நிலையில் இன்று 6 மாணவர்கள் மாத்திரமே வருகை தந்திருந்தனர் என பாடசாலை அதிபர் தெரிவித்திருந்தார். இப்பாடசாலையில் தரம் 3 கல்வி பயிலும் மாணவர் ஒருவருக்கு அண்மையில் கொரோனா வைரஸ் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அதன் பின்னரே வருகை நன்றாக வீழ்ச்சியடைந்துள்ளது என கூறப்படுகின்றது. நுவரெலியாவில் டிக்கோயா கிழங்கன் வைத்தியசாலையின் வைத்தியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் கொரோனா தடுப்பூசி வழங்கும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட கொரோனா தடுப்பூசிகள் வழங்கும் பணிகள் நாடு முழுவதும் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் டிக்கோயா வைத்தியசாலையில் பணிபுரியும் வைத்தியர்கள், தாதியர்கள், ஊழியர்கள் ஆகியவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நிகழ்வு வைத்திய அதிகாரி வைத்தியர் தம்பிக்க அழகப்பெருமை தலைமையில் டிக்கோயா கிழங்கன் ஆதார வைத்தியசாலையில் இன்று காலை இடம்பெற்றிருந்தன. இதன்போது இங்கு பணிபுரியும் சுமார் 150 மேற்பட்ட ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதே நேரம் குறித்த தடுப்பூசி பாதுகாப்பு துறையினர் மற்றும் சுகாதாரத்துறையினர் ஆகியோருக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 11 திகதி 2021 ஆண்டிற்கான வவுனியா மாவட்டம் தவிர்ந்த வடக்கில் உள்ள ஏனைய பாடசாலைகள் அனைத்தும் ஆரம்பமாகியிருந்தன. எனினும் மாணவர்களின் வரவு மிகவும் குறைந்தளவில் காணப்பட்டது. வவுனியா மாவட்டத்தில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை பல மடங்காக அதிகரித்துள்ளதை அடுத்து நகரில் உள்ள 6 பாடசாலைகளும் மூடப்பட்டிருந்தன. எனினும் தொற்றாளர்கள் தனிமைப்படுத்தல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டதை அடுத்து கடந்த 18 திகதி வவுனியாவில் மூடப்பட்ட பாடசாலைகள் அனைத்தும் திறக்கப்பட்டு கல்வி செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இருந்தும் மாணவர்களின் வரவு மிகவும் குறைந்த அளவில் காணப்பட்டுள்ளதுடன் பெற்றோர்களிடம் காணப்பட்ட கொரோனா அச்சம் காரணமாக மாணவர்களை பாடசாலைக்கு அனுப்புவதை அவர்கள் தவிர்த்தும் வந்திருந்தனர். இன்றைய தினம் குறித்த பாடசாலைகளில் மாணவர்களின் வரவு வளமைக்கு திரும்பியதை அவதானிக்க முடிந்துள்ளதுடன் கொரோனா நடைமுறை பாதுகாப்புகளுடன் பெற்றோர்கள் மாணவர்களை பாடசாலைக்கு அழைத்துச் சென்றதையும் அவதானிக்கக்கூடியதாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட பகுதியை தேசிய கோவிட்-19 செயலணியின் முடிவு வரும் வரை உடன் மூடுமாறு மாவட்ட செயலணியில் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. காத்தான்குடியில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட 7 கிராம சேவகர் பிரிவையும் தேசிய கோவிட்-19 செயலணியில் இருந்து அறிவித்தல் வரும் வரை உடனடியாக மூடுவதாக நேற்று மட்டக்களப்பு மாவட்டம் கொரோனா தடுப்பு செயலணியினால் தீர்மானிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று அதிகரித்ததன் காரணமாக காத்தான்குடி பிரதேச செயலக பிரிவு கடந்த டிசம்பர் 31 தேதி தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருந்தது. பின்னர் 7 கிராம சேவகர் பிரிவு விடுவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 10 கிராம சேவகர் பிரிவில் தனிமைப்படுத்த தொடர்ந்தும் அமுலில் இருந்து வந்தது. இந்த நிலையில் பிரதேச சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் காத்தான்குடி நகரசபை தவிசாளர் தன்னிச்சையாக தீர்மானித்து கோவிட் சட்டத்திற்கு முரணாக 7 கிராம சேவகர் பிரிவை நேற்று விடுவிப்பதாக அறிவித்துள்ளனர். இதனையடுத்து ஏற்பட்ட முறைப்பாடுகளின் பிரகாரம் குறித்த பகுதிக்கு மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்ட உதவி போலீஸ் மா அதிபர், ராணுவத்தினர், சுகாதார அதிகாரிகள் நேரில் சென்று பார்வையிட்ட பின்னர் மாவட்ட கொரோனா தடுப்பு செயலணி அவசரமாக மாவட்ட செயலகத்தில் கூட்டப்பட்டு ஆராயப்பட்டிருந்தது. அதில் எந்த பகுதியை தனிமைப்படுத்துவது அல்லது விடுவிப்பது தொடர்பாக மாவட்ட செயலணிக்குழு கோவிட்-19 தேசிய செயலணிக்கு பரிந்துரைக்க முடியும். அதற்கான முடிவுகள் பிரகாரம் நாங்கள் அதனை அமல்படுத்த முடியும். இருந்தபோதும் தன்னிச்சையாக எவரும் முடிவெடுக்க முடியாது. எனவே தன்னிச்சையாக விடுவிக்கப்பட்ட 7 கிராம சேவகர் பிரிவும் கோவிட்-19 தேசிய செயலணியில் இருந்து அறிவித்தல் வரும் வரை உடனடியாக முடக்கப்படும் என மாவட்ட செயலணியில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எனவே கோவிட்-19 சட்ட விதிமுறைகளுக்கு எதிராக விடுவிக்கப்பட்ட காத்தான்குடி 7 கிராம பிரிவம் உடனடியாக முடக்கப்பட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.